எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த குறுகிய காலகட்டத்தில் ஆதரவு தருவதற்காகவும் இந்த கருத்துக்களை உலகெங்கும் கொண்டு செல்வதற்காகவும் வந்துள்ள ஊடகவியலாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் இந்த பாடலை இங்கே வெளியிட்டுவிட்டு அதன் பிறகு எங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றாக தெரிவிக்கிறோம். என்னுடைய பெயர் திரவிய பாண்டியன். நான் 2010 வெளிவந்த உச்சாய் என்கிற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டோம். அதன் பிறகு தமிழ் தாங்கி சங்கம் என்ற ஒரு அமைப்பை மதுரையில் தலைமையிடமாக கொண்டு நடத்தி வருகிறோம். இந்த அமைப்பின் மூலமாக தமிழ் கூறும் நன்னுலகில் செய்ய மறந்ததை செய்ய மறுத்ததை சுட்டி காட்டுவதுதான் தமிழ் தாங்கி சங்கத்தின் நோக்கம். உதாரணமாக மதுரையில் உலக தமிழ்ச் சங்கம் ஒன்று 1981 முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒதுக்கப்பட்டு அந்த இடம் காலியாக இருந்து கட்டடம் இல்லாமல் இருந்தது. அதை சுட்டிக்காட்டி அரசுக்கு எடுத்து சென்று நீதிமன்றத்தின் கதவை தட்டி இப்பொழுது உலக தமிழ்ச் சங்கம் கட்டிடம் மதுரையில் இந்த ஆண்டு உருவாகி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அதே போல உயர் நீதிமன்றத்தில் தமிழ் பலகை இல்லை என்று அதையும் எடுத்துச் சொல்லி இன்னும் பல்வேறு சமூக பணிகளில் நாய்க்கடிக்கு மருந்து இல்லாமல் அந்த நாய் கடிபட்டு இறக்கின்ற அவல நிலைகளை சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லி நீதிமன்றத்தின் கதவை தட்டி தமிழகத்தின் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த ரேபிஸ் நோய்க்கு மருந்து கொடுக்க சொன்னது இத்தமிழ் தாங்கி சங்கம். ஆகவே இவ்வாறு சில பணிகளை நாங்கள் செய்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே இன்றைய ஊடகவியலில் தமிழ் தாங்கி சங்கத்தின் பங்களிப்பு கலை சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கும் நாம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நல்ல தமிழ் கருத்துக்களை நல்ல இசையமைத்து இன்றைய நவீன இளைஞர்கள் புரியும் வகையில் கொண்டு செல்கின்ற பணியினை செய்ய வேண்டும் என்று எங்கள் சங்கம் முடிவெடுத்த போது சுழுந்தியம் என்று ஒரு பேண்ட் அமைத்து மதுரையில் பாடல்களை எழுதி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் தெரிய வந்தது. அந்த சுழுந்தியம் பேண்டை நடத்தி வருகின்ற தமிழ் ஆப்தன் என்கின்ற இவரை அழைத்து நாங்கள் எவ்வாறு நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது சுழுந்தியம் என்றால் என்ன என்று கேட்டேன். சுழுந்தியம் என்றால் டைட்டானிக் கப்பலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த டைட்டானிக் கப்பலை போல 100 மடங்கு பெரிய கப்பல் தான் சுழுந்தியம் கப்பல். சுழுந்தியம் என்றால் சோழனுடைய இந்தியா என்று சீனர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். சோழனுடைய இந்தியா என்று அந்த பெயர் மருவி சுழுந்தியம் என்று ஒரு மிகப்பெரிய கப்பலை சோழன் வைத்திருக்கிறார். 6000 யானைகள், 6000 குதிரைகள், அதற்கான யானை பாகன்கள், குதிரை பாகன்கள், அதற்கான மருத்துவர்கள் என்று கிட்டத்தட்ட 60,000 பேர் பயணம் செய்யக்கூடிய உலகத்தின் மாபெரும் கப்பலை நடத்திய சோழ பேரரசன் சோழனுக்குத்தான் அந்த பெருமை சேரும். எனவே அந்த சோழனுடைய பெருமையை மீட்டெடுக்க சுழிந்தியம் என்ற பெயரில் இவர்கள் அந்த பேண்டை நடத்தி வந்தார்கள். அதில் முதல் பாடலாக தமிழ் SOS என்று இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பண்டைய கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலே தமிழ் SOS என்று முதல் பாடலை பாடி இன்றைய நவீன இசைக்கருவிகளை உள்ளே புகுத்தி அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலே அந்த பாடலை தமிழ் தாங்கி சங்கம் தயாரித்து தமிழ் ஆப்தன் என்கிற இவர் எழுதி ரியாஸ் காதீர் என்பவர் அதை இசையமைத்து 2014 அந்த பாடலை தமிழ் தாங்கி சங்கம் வெளியிட்டது. அதனை லண்டன் BBC ஊடகவியலாளர் அசாந்தி ஓம்கார் என்பவர் உடனடியாக அந்த பாடலை லண்டன் BBC-யிலே யுகாதி பண்டிகை என்று வெளியிட்டு எங்களுக்கு பெருமை சேர்த்தார். அதைத் தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளிலே இந்த பாடலை பார்த்து ஈழத் தமிழர்கள் பாரிஸ் ஈழம் பாய்ஸ் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகின்ற பரத் என்பவர் தமிழ் ஆர்வலர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு மீண்டும் ஒரு பாடல் வழங்க வேண்டும் என்று ஈழம் தமிழ் பாய்ஸ் என்று 2வது பாடலை ஏற்படுத்தி அந்த பாடலும் இப்பொழுது ஒளி வந்துவிட்டது.
சமீபத்தில் ஆங்காங்கு பல்வேறு சமூகங்களையும் பல்வேறு ஜாதிகளையும் பல்வேறு இனங்களையும் உள்ளடக்கிய நம்முடைய இந்தியாவில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலகெங்கும் சுற்றி வந்தாலும் இந்தியாவுக்கு வரும்போது பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்துவிட்டு வந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. இதனை எங்கள் மனது சிந்தித்து நாமும் ஏதாவது தமிழ்தாங்கி சங்கத்தின் சார்பாக இந்த மதங்களின் ஒற்றுமைகளுக்காகவும் நல்லிணத்திற்கு அடிப்படையாகவும் ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் ஆப்தன் அவர்களை கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் திராவிடத்தின் வரலாறுகளை, அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளடக்கிய இந்த திராவிட வரலாறுகளை நம்முடைய இசையமைப்பாளர் வினு பிராகினி அவர்களும் இவர்களும் சேர்ந்து நாங்கள் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நேரமில்லை என்று சொன்னார்கள். நான், இல்லை இல்லை, அவசியம், அவசரமாக இந்த ரமலான் பண்டிகைக்குள்ளாக இந்த பாடலை நீங்கள் புதிதாக எழுதி தர வேண்டாம். 45 வருடத்திற்கு முன்பாக மதுரையில் ஒரு இன்னிசை பாடகர் என்ன முகமது என்பவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவர் ஏற்கனவே நம்முடைய உடுப்பி தர்மசாலாவில் சென்று அங்கே இருக்கின்ற இந்து பண்டிகைக்கு பாடல் பாடக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அவரின் பாடல் வரிகளிலே நீங்கள் புதிய இசையமைத்து உங்கள் குரலை பதிவு செய்து இந்த பாடலை செய்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டேன். உடனடியாக திருவனந்தபுரத்திலிருந்து தம்பி திலீப் ராகினி அவர்கள் கொச்சின் சென்று நம்முடைய தமிழ் ஆப்தனும் சென்று இருவரும் கூடி சேர்ந்து மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த பாடலுக்கு இசையமைத்து தமிழ் ஆப்தன் பாடி இந்த பாடல் உங்களின் மூலமாக உலகத்தின் செவிகளை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம், எங்களின் வேண்டுகோள். ஆகவே உங்கள் நல்ல ஆதரவுகளை இந்த பாடலுக்கு வழங்கி தமிழகம் எங்கும் இல்லை உலகெங்கும் வாழ்கின்ற இஸ்லாமிய இதயங்களை, இஸ்லாமிய பெண்களை, இஸ்லாமிய குடும்பங்களை இந்த பாடல் சென்றடைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய பணியான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நல்ல படைப்பினை, திருமூலர் போன்ற திருமந்திரம் பல இயற்றிய நூல்களை எப்படி கொண்டு சென்றடைவது இளைஞர்களிடம்? இப்போது என்றால் ஆங்கிலம் அனைத்தும் கலந்து ரெட்ரோ ரவுண்ட், டிரான்ஸ் வேர்ல்ட், அப்படி டிஜே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க காலத்தில் தமிழ் என்னுடைய மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைமாமணி விருதுவான நாதஸ்வரம் வாசிக்கிற கலைமாமணிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலை கார்பரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு அவங்க வேலைகள்லாம் பார்த்துட்டு கலைமாமணி அவார்டு வாங்கின ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவருக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம் பார்க்குறப்போ எனக்கு யோசித்தேன், இங்கே இருக்க இசைக்கலைஞர்களுக்கு உங்களுக்கு என்ன இன்புட் இருக்கும், அவங்கள்ட்ட விஷயத்தை வாங்கிட்டு தமிழ் இசையை உள்ளே கொண்டு வந்து எப்படி யங்ஸ்டர்ஸுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றப்போ ஒரு எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீண்டு போய் கொச்சின் அங்கங்கள்லாம் போயிட்டு அறிமுகமானார். அவருடைய முதல் பாடல் வந்து தமிழ் எஸ்ஓஎஸ், முழுக்க முழுக்க திருமந்திரத்தையும் மையமாக கொண்டு தமிழ் பரிமாற்றம் எப்படி வந்தது, சிங்கள சோனக சீன சாவகம், கொங்கண குடகம், குள்ள துழுவம், வங்க கடாரம், மகத கோசலம், அங்க கலிங்க நேபாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 நாடுகளுக்கு தலைமையான நாடா தக்கணம் அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து இது ஏற்றப்பட்டது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதை அப்சர்வ் பண்ணி இந்த வேலைகளில் செஞ்சு முதல்ல பண்ணப்போ யூடியூப்பில் வெளியிட்டப்போ அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் அதை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் ஓகே தொடர்ந்து பயணிப்போன்றப்போ லண்டன்லேருந்து அஷாந்தி ஒங்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பாடல் பிடிச்சிருக்கு, இதை ஸ்பாட்லைட் பண்ணணும், பண்ண முடியுமான்னு கேட்டப்போ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவும் அவங்க ஸ்பாட்லைட் பண்ணி உகாதி அன்னைக்கு அந்த பாடல் வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பாரிஸ்லேருந்து அடுத்த ப்ராஜெக்ட் கிடைச்சது. இப்போ அடுத்ததான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க நாட்டை. ஒரு நார்த் இந்தியன் நம்ம ஊருக்கு வந்து அவனை நார்த் இந்தியன் தான் பேசுவோம், ஆனால் சவுத் இந்தியன் அங்கே போனால் நீ மதராசியா, நீ தெலுங்கா, நீ மலையாளியா அப்படின்னு பிரித்து பார்க்குற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா உணவுலேருந்து ஆரம்பிக்குது, உடையிலேருந்து ஆரம்பிக்குது, கேரளா சாரி, தஞ்சாவூர் உணவு, அப்படி ஒவ்வொரு அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா மில்ஸ் இப்படி பிரிவணும் அங்கே அப்படி அங்கே கிடையாது, எந்த போர்டு போட்டாலும் நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியன் மீன்ஸ் அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் உரிமைப்படுத்தணும், திராவிடத்தை உரிமைப்படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய தமிழ் இதில் பார்த்தா நீராளும் கடலோடத்த பாடலில் தெக்கனமும் மதிர்ச்சி இருந்த திராவிடங்கள் திருநாடும், திராவிடனும் அப்படின்னு தான் சேர்க்கலாம், தமிழனும் திருநாடும் சேர்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் கூப்பிட்டு இந்த ரம்ஜானுக்கு ஒரு பாடல் பண்ணி ஆகணும், அந்த பாடல் வந்து நீ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போட்டார். ஒரு அருமையான பாடல், யாருமே ஒரு சிந்திக்காத கோணத்தில் யா என்ன முகமது யோசிச்சிருப்பார். ஒரு ரம்ஜான், அங்கே ஆண் பெண் இருக்காங்க குடும்பத்தில், அவங்களுடைய கடமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், ஆண் நண்பர்கள் விரதம் இருப்பாங்க, விடிய விடிய தொழுகை பண்ணுவாங்க, அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய
தியாகங்கள் அதிகமாக தெரியாம நம்மளுக்கு தெரியும். ஆனால் பெண்களுடைய போர்ஷனே தெரியாத ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த இடத்த எங்களுக்கு கூட அந்த மைண்டில் வரல. ஆனால் என்ன முகமது ஐயா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அதை படைச்சு வச்சிருந்தார். அந்த படைச்சு வச்சிருக்க அந்த பாட்டு கேட்குறப்போ கண்டிப்பாக பண்ணியே ஆகலாம், என்ன இப்படி ஒரு வித்தியாசமான விஷயத்தை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கணும் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து 24ஆம் தேதி எங்களுக்கு அந்த பாடல் கிடச்சிது. 25ஆம் தேதி நான் கொச்சின் போகிறோம். போயிட்டு ஒரு 3 நாள் அந்த எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஒரு அராபிக் ஃபீலுக்கு என்னென்ன வேணும், துதுக்கா இருக்கட்டும், ஹவுதா இருக்கட்டும், ஒரு மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாடல் கொண்டு வந்திருக்கோம். இந்த பாடலில் ஒரு 7 விதமாக ஐயா வந்து இந்த பாடலை பிரிச்சிருக்காரு. ஒரு விடியல் காலையில் வந்து ஒரு வீட்டில் இருக்க கணவன் வந்து தொழுகைக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு மனைவி தொழுகைக்கு எந்திரிச்சாக்கும். ஸோ அந்த ஒரு பகுதியை வந்து ஒரு முதல் விஷயமாகவும், ரெண்டாவது விஷயமா கணவனை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கடமை முடியலை. தொடர்ந்து லுகரசர் நான் ஒரு ஒரு 2 மணிக்கு துவா பண்ணணும், அடுத்து 5 மணிக்கு துவா பண்ணணும், அடுத்து வந்து மகரபிஷா 7 மணிக்கு துவா பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லி வச்சிருக்காரு. அது மட்டும் அவளுக்கு என்னதான் கடவுளுக்கும் அவர் பணி செய்யணும், குடும்பத்துக்கும் பணி செய்யணும் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு ஃப்ரேசஸை கொண்டு வந்தார். 3வது ஃப்ரேசஸ் பார்த்தீங்களா, அந்த கூடு விஷயங்கள், அந்த குறி சொல்கிற விஷயங்கள் நம்பக்கூடாது, ஏன் நம்பக்கூடாது அப்படின்றக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்க விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்றாக்கி இப்போ இருக்க இசை கருவிகளை யூஸ் பண்ணி இந்த பாட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சென்றடையணுன்றது விரும்பினார். அதை அப்படி செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த பாடலை வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம். அதை நல்ல ஆதரவு கொடுத்து கொண்டு போய் சேர்க்கறது வகையில் தான் இருக்குங்க. நன்றி. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு தமிழ் ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சோனி சரிகமக்காக ஒரு டிவோஷனல் ஆல்பம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சான்ஸ், அந்த தினேஷ் சொல்லியாச்சும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். என்னுடைய லிரிக் வாலி தான் இதில் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸான கடகம். அப்போது யாரும் சொல்லாத ஒரு இஸ்லாத்திக் பெண்களோட விஷயத்தை சொல்லி ஒரு லிரிக் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஃப்ளேவர் இருந்த ஒரு மியூசிக் பண்ண வேண்டிதானும். அப்போது என்னோட கழிவுன்னு மேக்ஸிமம் நான் பண்ணியாச்சு. இனி பாக்கியெல்லாம் உங்களுடைய எல்லாம் சப்போர்ட்டில் தான் இருக்கேன். நன்றி, வணக்கம்.